கர்த்தரே பரிசுத்தாமத்தை சொல்றோம். இதனாலே தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். செய்து கடந்து போற முன்னாடி நம்ம தலையில ஜெபிப்போம். எவ்வளவு நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மானுடத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமா, துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, செய்தி ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நீ பிரயோஜனமாக்கி தருமுடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த செய்தி எங்களுடைய ஒவ்வொருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் அதிகமாக பிரயோஜனமாக்கி தந்து இந்த வேலையை நீர் ஆற்றல் தந்தல வேண்டும் என்று வேசனித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமீன். அந்த அநேக செய்திக்கு ஆதாரமாக லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எந்த நாட்கள நாம அதிகமா ஆண்டவருடைய பாடு மரணங்களை நம்ம வந்து தியானிப்போம். எந்த நாளையும் கூட இந்த செய்தி மூலமாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுனால அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த மேன்மை என்னங்கிறத பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்தும் தியானிக்க முடியாத கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவரே தேவன் வந்து மனுஷனை மனுஷனோடு ஐக்கியமா இருப்பதற்காக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனா தேவன் வந்து தினமும் வந்து அவனோடு அவனை தேடி வந்து அவனோடு என உறவாடினார். ஆனால் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால மனுஷன் வந்து பாவத்தை விழுந்து விட்டார். அதன் விளைவாக அவனுக்கு அவன் எதை இழந்தான்னா தேவனோடு ஐக்கியத்தை இழந்து போயிட்டான். ஆனா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டு தேவன் வந்து தம்ப திட்டத்தை பழைய பாட்டுல தேவன் தம்ப திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு மோசே, ஒரு ஆபிரகாம், ஒரு யோசுவா இவர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாகத்தான் மக்களோடு என்ன செய்தார்னா அவருடைய பிள்ளையோடு இடைப்பட்டார். முக்கியமாக தீர்க்க தரிசிகள் மூலமாக ஆண்டவரும் மக்களோடு அவர் இணைத்ததாக இடைப்பட்டார். ஆசிரியர் கூடாரத்துல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த தலத்துல பிரவேசிக்க முடியும். அந்த மகா பரிசுத்த தலத்துல கிருபாசனமே ஒண்ணு இருக்கும். அந்த கிருபாசனத்துல இருந்துதான் ஆண்டவர் அவனோடு என்ன செய்வாரா பேசுவாரு. இதுதான் பழைய பாட்டுடைய நிலைமை. நீங்க இன்னொன்னு நல்லா பாத்தீங்கன்னா பழைய பாட்டுல வந்து இப்ப மோசெல்லாம் முகமுகமா ஆண்டவரோடு பேசுற ஆண்டவர் அவனோட முகமுகமா பேசுறாரு. அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து என்னன்னா தாசன். ஆண்டவர் சொல்லும் போது ஆதி யோசுவா 1:2 பாருங்க, என் தாசனாகிய மோசேன்னா சொல்லுவாரு. அடுத்து 8:14-24 சொல்லும் போது சொல்றாரு என் தாசனாகிய காலேஜ், என் தாசனாகிய காவியதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு என் இங்கிலீஷ பாத்தீங்கன்னா சர்வன்ட். இந்த ஒரு அந்தஸ்து தான் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரோடு உறவுல இருந்தாலும் அவள் கொடுக்கப்பட்ட ஒரு அந்தஸ்து வந்து சர்வன்ஸ் தான். ஏன்னா பழைய பாட்டுல இயேசு வரல. ஆனா பாருங்க இன்னும் என்னன்னா பழைய பாட்டுல வந்து மக்களுக்கு தேவனை குறித்ததான ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இது வந்து ஆதியா 19:16 ஆபிரகாம் வந்து தேவனோடு பேசும்போது, அதாவது சோதோம் கொமருக்காக அவன் கரிந்து பேசும்போது அவன் என்ன தெரியுமா சொல்றான், இதோ தூள், 19:17 இதோ தூளும் சாம்பலாம இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன்னு சொல்றான். 30 என்ன சொல்ல பண்ண, நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக சொல்றான். 31 பாருங்க, இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன்னு சொல்றான். 32 அதேன்னு சொல்றான், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. அதனால பாருங்க ஃப்ரீயாவே பேசவே இல்லை. ஆண்டவர் கோபம் வந்துடும்னு ஒரு பயத்தோட தான் அவன் என்ன செய்யறா பேசுறான். இன்னும் நம்ம பழைய பாடு முழுசும் அரசு ஆராய்ந்தோம்னா அங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் தம்பி ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்துல வந்து அநேக சட்ட திட்டங்கள், அதாவது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அப்படி ஒரு பயமுறுத்தல் இருந்த அப்படின்னால தேவனை குறித்ததான ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒரு ஃப்ரீயா அவங்க வந்து ஆண்டவரோடு பேசவே இல்லை, தேவனோடு இடைபெடவே முடியல. அது இன்னொன்னு என்னன்னா யாருமே தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில பேச முடியாது. தீக்க தச்சுகள் மூலமாக தான் அவங்க வந்து மக்கள் ஆண்ட தேவனுக்கு மக்களோடு இடைப்பட்டார். மெயினா தான் சில மனிதர்களோடு பேசுறாரு. ஆனா மெயினா வந்து தீக்க தச்சுகள் மூலமாக மோசை மூலமாக தான் ஆண்டவர் மக்களோடு இடைப்பட்டார். இதான் பழைய பாட்டு. பழைய பாட்டுல நல்லா நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு இயேசு வரவில்லை. சோ அங்க நீங்க எவ்வளவு தேவன் பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க யாருதான், ஒரு சர்வன்ஸ் தான். அது மட்டும் இல்ல, தேவனை குறித்தான ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு.
ஆனா நீ புதிய பாட்டுல வரலைன்னா இயேசு கிறிஸ்து இந்த உடம்ப பார்த்த மாதிரி இழந்து போனதை கேட்கவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன செய்தார் வந்தார். வந்த அவர் என்ன செய்தார்னா கல்வாது சிலுவையில நமக்காக தன்னையே என்ன செய்தார்னா பலியாக கொடுத்தாரு. பலியா கொடுத்தாரு நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் அவர் என்ன செய்தாரு கல்வாது சிலுவையில சுமந்து தீர்த்தாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது அதாவது நீங்க இப்ப அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கா வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவருடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசு திருத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஏன்னா ஒரே பிரதான ஆசாரியர் வந்து நித்திய அதாவது நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் சொல்லி கொடுத்து. ஏன்னா பழைய பாட்டு காலத்துல அந்த மகாபரிசு தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் வந்து நான் பிரவேசிக்க முடியும். அதுவும் ஜனங்களுடைய பாவத்தை நிறுத்தி செய்வதற்காக என்னச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்னச்சு ஆட்டை வந்து பாவ நிறுத்திக்காக பலி செலுத்தினா. ஆனா இயேசு கிறிஸ்து புதிய பாட்டுல அவர் வந்து கல்வாரி சிலையில் சிலையில தன்னையே பலியாக ஆட பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணினாரு. அது மட்டும் இல்ல நம்ம பாவங்கள அவர் சுமந்து தீர்த்ததுனால இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ன தெரியுமா பிள்ளை. அதாவது யோவான் 1:12 சொல்றது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல ரோமர் 8:14-15 வார்த்தைகள்னால் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்க நல்ல கவனிக்கணும். ஏன் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தில் ஆவியை பெறாமல் ஏன் திரும்பவும் பயப்படுகிறது போட்டுக்கனா பயன்பாட்டு காலத்துல அவங்க வந்து தேவனை குறித்த ஒரு பயத்தோடுதான் இருந்தாங்க. நியாயப்பிரமணத்துக்கு அடிமையா வந்து எழுத்திதாங்க இருந்தாங்க. அதனால சொல்லி திரும்பவும் பயப்படுகிறது அந்த அடிமைத்தனத்தில் ஆவியை நீங்க பெறாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிட புத்திர சுயாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்யறாரா சாட்சி கொடுக்கிறாரா. இதான் கலாத்தியர்ல எப்படி போட்டிருக்குனால் கலாத்தியர் 4:6-7 நீங்கள் புத்திரனா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனமாய் இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு அந்தஸ்து என்னமா நீ என்னோட பிள்ளை. ஒரு உலக பிரகாரமா ஒரு தகப்பன் பிள்ளைனா என்ன உறவு இருக்கோ அதை காட்டிலும் பன்மடங்கு மேலான ஒரு அந்தஸ்து தான் என்னது தேவன் நமக்கு தகப்பன் நாம் என்னோட பிள்ளை. அதனால இப்ப பாருங்க அதனாலதான் நம்ம இப்ப என்ன எந்த நேரம் சரி எந்த வேலையானாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி இருக்காங்க நம்ம இணைச்சுதான் தேவனோடு ஃப்ரீயான செய்தி எப்போதும் 24 hours அவரோடு தொடர்பு கொள்ள முடியுது அவரோடு ஐக்கியப்பட முடியுது. ஒருவேளை நம்ம கேட்டு கேட்டு ஒரு அப்படி நம்ம டெய்லி ஜெபம்ன்றதுனால இதனுடைய மேல நமக்கு தெரியாம இருக்கலாம். பழைய பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வராதனால அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எப்படின்னா யோகு 16:21 ஒரு வசனத்தில் ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காக வழக்காடுகிறது தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்குமே அப்படின்னு ஒரு அங்கலாக்கு இருக்கிறது. ஆனா அதே வழக்காடுகிறார்னா ஒரு மத்தியஸ்தன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தன் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் அங்க இருக்குது. இதேதான் 1 Timothy 2:5-6 என்ன கொடுத்துருக்குன்னா தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே எல்லாரையும் ஏக்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தனா ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தனாக அந்த உலகத்துக்கு வந்து தன்னையே அவர் பலி கொடுத்து நம்ம எல்லாருக்கும் என்ன செய்தாரு பிள்ளைகளாக மாத்திக்காரு. அதற்கு ஆவியான காட்சி கொடுக்கிற எப்படி தேவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இப்ப நமக்குள்ள என்னது போன பிறகு ஆவியான ஆவிய நமக்குள்ள என்ன நமக்குள்ளே வாசம் பண்றாரு. இது 1 Corinthians 1:14 போட்டிருக்கு
அவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணிடுறார். நீங்க தான் அந்த ஆலயம், அந்த ஆலயத்துல அவர் இப்ப என்ன செய்யறாரு, வாசம் பண்ணிடுறாரு. அதனால இப்ப நமக்கு என்னது உள்ள அப்படிங்கிற பெரிய உரிமை விஷயத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய அந்தஸ்து வரும், அந்தஸ்து வரைக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம எனி டைம் எதுனால சரி, நம்ம அப்பாவோட எப்படி நம்ம பிள்ளைகள் எதுனாலும் வந்து நம்ம கிட்ட ஓடி ஓடி வந்து கேக்குதோ, அதே போலதான் வந்து இப்ப நம்ம வந்து பிள்ளைங்கிற அந்தஸ்துல நம்ம ஆண்டோரோ ஆண்டு தேவனத்துல போய் இழைக்கலாம், உரிமையோட இழைக்கலாம், கேட்கலாம். இதான் இயேசு கிறிஸ்து மத்த ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களில் தகப்பனா இருக்கிற எவனாவது தன் பிள்ளை தன் மகன் வந்து அப்பம் கேட்டா அவனுக்கு வந்து கல்லை கொடுப்பானா, அவன் மீனை கேட்டா அவனுக்கு பாம்பை கொடுப்பானா, அவன் வந்து முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? எந்த தகப்பனும் அப்படி செய்ய மாட்டான். அப்ப பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லான்னு சொல்றாரு. நிச்சயம் கிடையாது, அதிக நிச்சயம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளோட பிள்ளைகளோட தேவைகளை நம்ம என்ன செய்யறோம், பூர்த்தி பண்றோம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்காக நினைச்சிடும், அவருடைய பாதுகாப்புக்காக அவங்களுக்காக நம்ம நினைச்சிடும் ஜெபிக்கிறோம். இதையே தான் நம்முடைய அப்பாவும் நினைச்சுதாருன்னு செய்தாரு. இதுல என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவையில நான் நினைச்சேன், முதலாவது எப்படி உலகப்பிராரா தகப்பன் பிள்ளைகளுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வானோ, அவன் முட்டை கேட்டா அவனுக்கு என்ன செய்ய மாட்டான், தேவை கொடுக்க மாட்டான், அப்பத்தை கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க, கல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்களே நம்மளான சொல்லாதவர்கள் உலகத்தாராய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நீங்க கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாய் உங்க தகப்பன் உங்களுக்கு நன்மை யானைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அது அந்த நாள்ல நம்ம ஒன்ன நல்ல மண்டகப்படுத்தணும். ஆண்டவரே வேற எந்த ரீதி நம்ம எடுக்க வேண்டாம், நம்ம தகப்பன் பிள்ளை அங்கிறது ஒரு உறவை நம்ம நினைச்சிடும். ஆண்டவரே யேசப்பா நீங்க எங்க அப்பா, என்னோட அப்பா, அதனால நான் ஒருத்தர் கேட்கும்போது நிச்சயம் எனக்கு அது எனக்கு அதிக நிச்சயம், நிச்சயம் இல்ல அதிக நிச்சயம் உங்களுக்கு நன்மையான தருவது அதிக நிச்சயம். ஒரு நாளைக்கு நம்ம பலரும் பல விதமான தேவையோடு இருக்கலாம், நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கும் போது அவர் நினைச்சுவாரு நிச்சயம் அவர் தருவது அதிக நிச்சயம். அது மட்டும் இல்ல, ஆண்டர் சொல்ல எப்படி நம்ம நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுமோ அதே போலதான் இயேசு வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து பரலோக்கு போக முன்னாடி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. யாருக்காக ஜெபிக்கிறார்னா, அவர் இந்த உலகத்துல 3.5 வருஷம் ஊழியத்துல நிறையவரோட மந்தையில சேர்க்கப்பட்டாங்க. அவங்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபம்ன்றாரு. என்ன விதமா சொல்றாரு, நீங்க 17 வாசிக்கிறா நல்லா புரியும். அது என்ன சொல்றாரு, ஆண்டவரே அப்பா பிதாவே இவங்க எல்லாம் நான் உலகத்தான் அல்லாதது போல இவங்களும் உலகத்தார் அல்ல. நான் என்ன செய்யறேன்னா, நீர் அவர்களை யோவான் 17:15 நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி அவர் பிதாவை நோக்கி நமக்காக ஜெபிக்க ஜெபத்தை நாங்க வாசிக்கிறோம். இந்த வசனம்லாம் நம்ம அடிக்கடி நம்ம வந்து இதை வாசிப்போம். ஆனா இந்த பர்டிகுலர் வசனம் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனாலதான் இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு, ஒரு நாள் காலையில முடிச்ச நேரத்துல இருந்து இந்த வசனம் சாயங்கால வரைக்கும் ஆகியன என்கிட்ட பேசிட்டே இருக்காரு. நான் உங்களை உலகத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் வேண்டிக் கொள்ளாமல் தீமை என்று காக்க முடியும் வேண்டிக் கொள்ளு, எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, அப்படிதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா எனக்கு எது கொடுத்தாலும் சாயங்காலம் மாதிரி நாங்க வந்து ஷாப்பிங் போயிருக்கும் போது அப்ப ஒரு எனக்கு நைட்டு 9:00 முடிச்சுட்டு வரும்போது மெயின் ரோடு பிஸி ரோடு எவ்வளவு செகண்ட் அந்த லாரி பஸ் போயிட்டு இருக்கு, அதுல ஓடுற ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்தேன். விழுந்து கிடக்கிறவங்க ஆண்டவர் ஒரு சின்ன அதாவது இருட்டு வேறாண்ட இடத்துல ஒரு இருந்து கோயில் இருக்கு, அது அதுல இருட்டு அதுல விழுந்து கிடக்கு. பின்னாடி வந்து ஏதாவது நான் அடிச்சிருக்கலாம், அப்படி பெயிண்ட் ஆகி நான் அதுல விழுந்து கிடக்கேன். பின்னாடி வந்து ஏதாவது அடிச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் வந்து ஒரு தீமையும் ஒரு தீமை கூட வராதபடி எந்த ஒரு அடி இல்லாதபடி அவ்வளவு அற்புதமா என்ன காக்கு காத்தாரு. அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்மட அப்பா என் பிள்ளைக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுங்கிறது காலையிலே உணர்த்தினாரு, பேசிட்டு இருந்தாரு. ஆனா நான்
எனக்கு நான் எப்படி எனக்கு நான் கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகிய ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாட்களில அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபடினால அவருடைய பிள்ளைய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைங்கிற உரிமையோடு அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையோடு ஒரு சாட்சியாக வாழவும் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த செய்தி அனைவருக்கும் ஆசிரியர் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் இணையத்துக்கு நல்ல தவக்கிற இந்த அருமையான வேடுக்கா மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ எங்களுக்கு பிள்ளைங்கிற உரிமையை கொடுத்த ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவரே எங்க விளக்கிற சாப்ப நன்மையானவர்களை தருவதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்வது போல ஆண்டவரே எங்களுக்காக நீ நன்மையான தருவது மட்டும் அதிக நிச்சயம் அல்லப்பா. எங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்கிற இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் அண்ணா எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லப்பா, எல்லாத்துக்கும் மேலாக என்னோட மரணத்துக்கு பின்னாடி ஆண்டவரே ரெண்டாம் மரணமாக அத்தனை கந்தமும் எரிகிற அந்த கடலுக்கு விழாதபடிக்கு எங்களை நீங்க தப்பு வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை உமோடு வாழக்கூடிய பரலோகத்தை எங்களுக்காக ஆயத்தமணி வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த அன்புக்காக நந்தியோடு நந்தியோடு துதிக்கிறப்பா, துதிக்கிற 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 ஆண்டவரே. இந்த செய்தி நீதாமே ஆண்டவரே கேட்கிறவங்களுக்கு ஆசிரியத்தாருப்பா. இந்த நாள் முழுவதும் நாங்கள் எங்க அப்பா நாங்க பிள்ளைங்கிற உரிமையோடு அந்த உரிமையோடு உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவரே எல்லா தீமையிலிருந்து விலைக்கு காக்கப்படும்படியாகவும் தேவர்தாமே எங்களுக்கு உதவி செய்து இந்த நாளை எங்களுக்கு ஆசிரியர் தந்துட வேண்டும் என்று ஜெபிக்கிறங்க தாவே. ஆமென்.